வாக்கு என்பது மிகப்பெரிய சக்தி படைத்ததாகும். வாக்காளர்களுடைய மனோநிலை, நாட்டின் நலன் என்பதை கருத்தில் கொண்டு தாங்கள் வாக்களிக்கிற போது அதை ஒரு மிகப்பெரிய சமுதாய கடமையாக செயல்படுத்தினார்கள். ஆனால் அந்த வாக்கிற்குரிய உரிய வலிமை வேறு எதற்கும் கிடையாது. எவ்வளவு பெரிய சர்வாதிகாரியையும் எவ்வளவு பெரிய நாட்டு நலனில் அக்கறை இல்லாதவர்களையும் தங்களுடைய வாக்கின் மூலம் தோற்கடிக்க முடியும் என்கின்ற மிகப்பெரிய பலம் இந்த வாக்கிற்கு உண்டு. ஆனால் அண்மை காலமாக வாக்குகள் விலை போவதும், ஏதோ வாக்களிப்பது நம்முடைய ஒரு சாதாரண கடமை என்பது போலவும், சிந்திக்கிற மனப்பான்மையின்றி பணங்களை பெற்றுக்கொண்டு செலுத்துகிற வாக்கானது அந்த சமுதாய நோக்கில் வாக்கிற்குரிய சிறப்பும் பெருமையும் தாழ்த்துவதாக அமைந்து வருவதுதான் வேதனைக்குரிய ஒன்றாகும். எனவே ஒவ்வொரு மானுடருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற, அரசால் தரப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இந்த வாக்கு. இந்த வாக்கை தகுதியானவர்களுக்கு தகுதியான நேரத்தில் நாம் செலுத்தினோமேயானால் நம்முடைய நாடும் வளமுறும். நாட்டை ஆளுபவர்களும் வாக்காளர்கள் மீது அச்சத்தோடு நாட்டு நலன் கருதி திட்டங்களை தீட்டி செயல்படுவார்கள். எனவே வாக்கு விலை போவதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக வாக்குகளை அழிப்பதும் முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும். வாக்கை தகுதியானவருக்கு செலுத்துகிற மனோநிலையை ஒவ்வொரு வாக்காளரும் பெற வேண்டும் என்பதே இன்றைய இந்த வாக்காளர் தினத்தினுடைய செய்தியாக நாம்